Hi, this is Vijay. Welcome to Bull Street. இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் செக்டரில் உள்ள பிரச்சனை என்ன, அது எப்படி போக போகுது, இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். இந்த என்ன செக்டர்னு கேட்டால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி தான், விமான போக்குவரத்து. இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கே ஒரு குறிப்பாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, இந்த உலக பங்கு தந்தை இந்த சோகால்டு வாரன் பஃபெட் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அவருடைய நிறுவனமான அந்த பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த அங்கே உள்ள ஒரு பெரிய விமான கம்பெனி வந்து டெல்டா ஏர்லைன்ஸ்ன்னு இருக்குது. இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் கம்பெனி கூட வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது. அந்த டெல்டா ஏர்லைன்ஸ் ஸ்டாக்கில் வந்து நிறைய வாங்கி வச்சுக்காரு அவர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% கிட்ட, சாரி 80% இல்லை, நிறைய வாங்கி வச்சுருக்கிறாரு. எவ்வளவு வாங்கி வச்சுருக்காரு, என்ன அந்த அந்த ஹிஸ்டிக்குள்ள போக வேண்டாம், என்ன பண்ணியிருக்காருன்னு மட்டும் பார்ப்போம். ரீசெண்டாக இந்த டேட்டா இங்கே இருக்குது. ரீசெண்டாக வந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இந்த கரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஜனவரி மந்த்தே வந்து பெருசாக வர டிசம்பர்லேயே ஆரம்பிச்சது, ஜனவரியில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. பட் அவேர்னஸ் யாருக்குமே அப்போ பெருசாக இல்லை. இவர் என்ன பண்ணிக்கிறார், இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 46.40 US dollar அப்படிங்கிற ரேட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு லம்பாக வந்து ஒரு பெரிய அளவில் அபவுட் 11.2% வந்து அவருடைய ஹோல்டிங் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாரு. எப்படி பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட வந்து 71.9 million ஷேர்ஸ் வந்து மொத்தமாக சேர்ந்து போகிற அளவுக்கு கூடுதல் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 million ஸ்டாக் வந்து வாங்கி சேர்த்துருக்குறோம். ஏற்கனவே உள்ள ஸ்டாக்கோட சேர்த்து 1 million ஸ்டாக் சேர்த்துட்டு டோட்டலாக வந்து இது வந்து 71.9, அதுக்கப்புறம் வந்து 80 million ஷேர்ஸ் வந்து வர வரைக்கும் அவர் வந்து அதை பண்ணியிருக்கிறார். எப்போ பிப்ரவரி 7ஆம் தேதியில் வந்து இவ்வளவு கார்பஸ் வந்து அவர் இப்படி வந்து ஸ்டாக்காக மாறி இருக்கு. அந்த அன்னைக்கு தேதியில் வந்து அந்த பங்கோட விலை வந்து 46.40 US dollar. இதே வந்து எப்படி ஆச்சுன்னா, இந்த கரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்டிங் வந்து அதிகமாக போனதுனால, அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியும் வந்து டவுன் ஆனதுனால அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த மார்ச் மாதம் 11-12 அந்த தேதியில் வந்து ரெண்டு வேறு வேறு ப்ரைஸில் வந்து ஸ்டாக்கை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாரு. என்ன ப்ரைஸ்லன்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரைஸ் வந்து 26.04 US dollar, இன்னொரு ப்ரைஸ் வந்து 22.96 US dollar. அப்போ பாருங்கள், 46.40 US dollar கீழே இறங்கி 26.04 ஆகவும் 22.96 ஆகவும் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து நியர்லி 50% அவருடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு, அதை ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்ன அவர் லெசன் கற்றுக்கிட்டுருக்காருன்னு பார்த்தா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக போகாது, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக பாதிக்கப்படுது. பர்டிகுலராக அவர் எடுத்து இந்த ஸ்டாக் வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் கம்பெனியும் வந்து பிரச்சனையில் தத்தளிச்சிட்ருக்கு. அப்போ சாதாரண எங்கேயும் சைனாலேருந்து படப்பட்ட ஒரு கரோனா வைரஸ் யூஎஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான கம்பெனியை போட்டு பார்த்துருக்கு. இதில் நமக்கு என்ன ஒரு லெசன் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக போகுமா பெருசாக போகாதா அப்படின்னு கேட்டால், பெருசாக போகாது அப்படிங்கிற பதில் தான் நமக்கு உள் மனசில் தோணுது. அந்த இங்கிலீஷில் தான் சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போவே வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ என்ன தெரியுது, ஒரு வேலை பார்க்குறதுக்கு, ஒரு ஆஃபீஸ் நடத்துறதுக்கு, ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு எல்லோரும் ஒன்றா கூடி உட்காந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறவர் பாசிபிள் யாரையுமே இருக்காங்களோ அங்கேருந்தே வந்து அவங்க வந்து டிஜிட்டலாக அவங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ புரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாமே வந்து கரோனா வைரஸ்னால வந்து த்ரூட் த வேர்ல்டு அக்ராஸ் த குளோப் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் செட்பேக்கில் போய் மாற்றி தவிர்க்கிறதுனால, இனிமேல் எல்லா கம்பெனிஸுமே வந்து அவங்களுடைய காஸ்ட் கட்டிங்கை வந்து பண்ண பார்ப்பாங்க. காஸ்ட் கட்டிங் பெருசாக வரும்போது யாருக்கு செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருக்க தான் பார்ப்பாங்க. அப்படி சிக்கனமாக இருக்கும்போது விமான போக்குவரத்து, விமான பயணங்கிறது அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஆடம்பரமான செலவுன்னு உணர்வாங்க. இப்போல்லாம் வந்து டக்குனு ஒரு பெருசோ கேஸ் கட்டிட்டு ஜேம்ஸ் பண்ணா கிளம்பி ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் இறங்கி அங்கே மீட்டிங்கில் பேசி உட்காந்துட்டு ஹோட்டலில் போயிட்டு வர்ற மாதிரி அந்த கார்பரேட் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கார்பரேட் கல்ச்சர் அப்படியே மாறி போய் உட்காந்த இடத்துலேருந்து கேமரா வழியா, லேப் வழியா, இல்லை மொபைல் வழியா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசி அந்த மீட்டிங்கை இருந்த இடத்துல முடிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து அதுவே வந்து பழகி போயிடும். இதெல்லாம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் வர மாதிரி நடக்க போகுது. அப்படி நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஒன்று வந்து இந்த பிஸ்னஸ் ட்ராவல் வந்து குறைஞ்சிடும். பிஸ்னஸ் ட்ராவலுக்கு அவசியமே இல்லாத மாதிரி போயிடும். எல்லாமே வந்து கான்காலே பேசி முடிச்சிருவாங்க, எல்லா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து விமான போக்குவரத்துன்னு பார்த்தா வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ரெண்டே ரெண்டு தான் சாய்ஸ். ஒன்று வந்து மெடிக்கல் டூரிசம் இருக்குது. மெடிக்கல் டூரிசம்ங்கிறது வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறதே வந்து பெரிய லெவலில் பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய
கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த கரோனா வைரஸை வந்து சமாளிக்க முடியல, தாக்க முடிக்க முடியல, தவிச்சிட்டு அப்போ வந்து வேற மாதிரி ஏதோ செய்யணும், வேற மாதிரி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கங்க அந்தந்த கண்ட்ரில அப்படியே அங்கேயே இருந்து பாக்குற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து உருவாகும். இதை பத்தி பேசணும், இது வந்து பெரிய லென்த்தான் பற்றி தனி வீடியோ தெளிவாக போட வேண்டியிருக்கும். வேற என்ன ரிமைனிங் எனக்கு பார்த்தா டூரிஸ்ட், சாதாரண டூரிசம் தான், சாதாரண டொமஸ்டிக் டூரிசம் வந்து இனிமேல் வந்து யாரும் அப்படி போகிறது விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. முதல்ல நம்மளை விட வந்து இந்த ஒயிட் பீப்புள் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, ஆள் தான் பார்க்க தெரிஞ்சா இருப்பாங்க, டாலரில் குழங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பயப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க. அப்போ யாருமே வந்து டூரிசம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து மெல்ல வந்து ஒரு செட்பேக்கில் ஒரு ஸ்லோ டவுன் போயிடும். ஆல்டுகெதர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கே வந்து இதுவுமே வந்து பெரிய செட்பேக் தான். அப்போ ஏவியேஷன் ஸ்டாக்லாம் வந்து ப்ரைஸ் ரொம்ப கீழே கிடைக்க குறைந்தே வாங்கி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு தவறான முடிவாக போயிடும். இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது என்ன ஏவியேஷன் ஸ்டாக்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஸ்டாக்கை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஜெட் ஏர்வேஸ் கிட்டத்தட்ட அது வந்து போயே போச்சுன்னா அது இனிமேல் வந்து தேவையே வராது, அந்த ஈட்டி காட்டெலாம் வந்தால் கூட வரவே வராது, அது வந்து கிட்டத்தட்ட வந்து அது டெட்டு தான் அந்த கம்பெனி. அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறது வேண்டாம், வந்தாலும் வேண்டாம், நல்ல கிட்ட வந்து கொடுத்தா கூட வேண்டாது. அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட், ஸ்பைஸ் ஜெட் அப்படியே சுமாராக போய்கிட்டு இருக்கு. இனிமேல் அந்த ஸ்பைஸ் ஜெட்டுக்கும் வந்து செட்பேக் பெரிய லெவலில் வரும், அது ப்ரைஸ் குறைஞ்சா கூட அதில் போய் கை வைக்க வேண்டாம், அதுக்கு வேறு செக்டரில் போய் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டாக் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஸ்டாக் தான் இருக்குது, வந்து இன்டர் குளோப் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகோ, இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் நம்ம ஊரில் வந்து தப்பி பிழைக்கும் ஓரளவுக்கு சமாளித்து ஓட்டுவாங்க. அது பெரிய பேக்கப் இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து பெரிய பேக்கப் வந்து குவாரின் இருக்கிறதுனால அந்த கம்பெனி கொஞ்சம் தப்பி பிழைக்கும். இப்போ கம்மிங் பேக் இந்த மெயின் சப்ஜெக்டில் வந்து பார்க்கும்போது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து செட்பேக் இருக்குது கரோனா வைரஸ்னால தேராது அப்படின்னு முடிவு வரும். அப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அசோசியேட்டட் கூடிய அந்த மெடிக்கல் சம்மந்த மெடிக்கல் டூரிசம் அதுவும் வந்து ஸ்லோ டவுன் ஆகும், சாதாரண டூரிசமும் ஸ்லோ டவுன் ஆகும். அப்புறம் இதுக்கு இதில் வந்து போகக்கூடிய அந்த மெக்கானிக்கல் சைடில் உள்ளிற அந்த ஏர்க்ராஃப்ட் மெஷினரிஸ் சம்மந்தப்பட்டது அவங்க தயாரிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் வந்து பெரிய செட்பேக் வரும். அதில் வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அந்த ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கிறதுலையும் ஏர்க்ராஃப்ட் ரிசர்ச் பண்ணுறதுலையும் ஏர்க்ராஃப்ட் சர்வீஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி வந்து இருக்குது. அது வந்து இந்த கார் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் கேள்விப்பட்டீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து அவங்க காரை எடுத்துட்டாங்க, அவங்க பிஎம்டபிள்யூ கொடுத்துட்டாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிங்கிறது கையில் அந்த நேமில் அந்த லேபிளில் வந்து பிஎம்டபிள்யூ கார் ஒரு கார் தயாரிச்சுட்ருக்காங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி முழுக்க முழுக்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு வந்து பெரிய செட்பேக் வரும். அந்த மாதிரியான கம்பெனிஸ் ரிலேட்டட் ஸ்டாக்கில் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் வந்து இந்த வீடியோ பற்றியில் ஒரு சின்னதாக ஒன்று சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸே வந்து ஃபாரின் ஈக்விட்டி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வசதி வந்தாச்சு. இந்த ஐசிஐசி அந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ல இருக்குது, அதில் போய் நம்ம வந்து யூஎஸில் மார்க்கெட்டில் கூடிய லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி வசதியெல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து ஆசை வரத்தை காட்டும், இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமே, டாலர் லேர்னிங் கிடைக்குமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு யாருமே வந்து இந்த ஃபாரின் மார்க்கெட்டில் இப்போ போகிறீங்க அதுக்கான சமயம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுனில் இருக்குது. வாரன் பஃபெட்டுக்கே வந்து இந்த பாடத்தை கற்றுச்சு கொடுத்துருச்சு. ஏன்னா வாரன் பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் அவரை பற்றி சொல்லுவாங்க, அவரே சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அவர் கண்ணால் பார்க்காத எந்த ப்ராடக்ட்டையும் அது எந்த கம்பெனி ப்ராடக்ட்டையும் எந்த கம்பெனி ஷேர்ஸையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பர்டிகுலராக வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஐடி ஸ்டாக் வாங்க மாட்டேன், சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டாக் வாங்க மாட்டேன். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு பொருளாக கண்ணால் என்னால் பார்க்க முடியாது, அது வந்து ஒரு இன்டென்சிவ்ல வேறு மாதிரி ப்ராடக்டாக இருக்குது, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த ஐடி ஸ்டாக்கில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்ட மாட்டேன். ஆனால் விமானம் மேலே பார்க்குறது அவையை கண்ணன்னு பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து தப்பாக வச்சுருப்பேன். இது வந்து இந்த மாதிரி வந்து சர்க்கிளில் வந்து எல்லாருக்குமே நிகழும், அதை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏவியேஷன் ஸ்டாக் பக்கம் இப்போதைக்கு எவ்வளோ சீப்பாக கிடைச்சாலும் போக வேண்டாம் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இந்த முஸ்லீம் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, புது வியூவர்ஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட்டை நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால்
யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க. அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே.